ஃபிசிக்ஸில் வந்து முழு மதிப்பெண் பெறது ரொம்ப ரொம்ப ஈஸி. முயற்சியும் பயிற்சி இருந்தால் போதும், அழகாக ஃபிசிக்ஸில் நம்ம முழு மதிப்பெண் 200-200 வாங்கிடலாம். அதுக்கு சில டிப்ஸ் நான் தரேன். இப்போ ஃபஸ்ட் லெசன் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரோ ஸ்டாட்டிக்ஸ் நிலை மின்னியல், அந்த லெசனில் 25 மார்க் பப்ளிக்கில் கேட்குறாங்க. அந்த 25 மார்க்கில் வந்து 4 1 மார்க்ஸ் வருது. அந்த 4 1 மார்க்ஸில் வந்து 2 கொஸ்டின் வந்து புக் பேக்லேருந்து வரும், 2 வந்து இன்சைட் ஆஃப் த புக்லேருந்து வரும். அதுவே 2 3 மார்க் இந்த லெசனில் கேட்குறாங்க. அதுக்கு 3 மார்க்கில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து ப்ராப்ளம் இருக்க சான்சஸ் இருக்குது. ஒரு 5 மார்க் கேட்குறாங்க. ஒரு 5 மார்க் வந்து ப்ராப்ளமும் கேட்கலாம், இல்லாட்டி தியரி கொஸ்டினும் கேட்கலாம். ஒரு 10 மார்க் இந்த லெசன்லேருந்து வருது. இந்த லெசனில் மொத்தம் ஒரு 7 10 மார்க் இருக்குது. ஆக்சில் லைன், இக்குட்டோரியல் லைன், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டூ டூ டைபோல், ஹேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர், காஸ்லா இன்ஃபைனட் லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர், கெப்பாசிட்டி பேரல் பிளேட் கெப்பாசிட்டி, இது மாதிரி கொஸ்டின்ஸ் இந்த லெசன் இருக்குது. செகண்ட் லெசன் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் நமக்கு 20 மார்க் பப்ளிக்கில் வருது. இது வந்து ஒரே ஒரு 1 மார்க் தான் லெசன் கொஸ்டின், ஒரே ஒரு 1 மார்க் இந்த லெசன் இருக்குது. அது கண்டிப்பாக அந்த 1 மார்க் வந்து புக் பேக்காக தான் இருக்கும். அதனால் இந்த லெசன் மோஸ்ட்லி புக் பேக் படித்ததே போதும், நம்ம ரொம்ப டீப்பாக உள்ளுக்குள்ள போக வேண்டாம். அதனால் இந்த லெசன் வந்து 3 3 மார்க் கேட்குறாங்க. அந்த 3 3 மார்க்கில் வந்து ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக இந்த லெசன் வந்து வரும், 2 வந்து தியரி கொஸ்டின். அதுக்கப்புறம் 2 5 மார்க் கேட்குறாங்க. அந்த 5 மார்க்கில் 2 5 மார்க்கில் ஒரு கொஸ்டின் வந்து ப்ராப்ளம் இருக்குது, சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி லெசனில் 10 மார்க் இல்லவே இல்லை. நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், 3வது படம். இந்த 3வது படத்தில் வந்து 20 மார்க்ஸ் கொஸ்டின் பப்ளிக் கேட்குறாங்க. இதில் வந்து 3 கொஸ்டின் கேட்குறாங்க, 3 1 மார்க் கேட்குறாங்க. அந்த 3 1 மார்க்கில் வந்து ஒரு கொஸ்டின் புக் பேக்லேருந்து வரும், 2 கொஸ்டின் வந்து இன்சைட் ஆஃப் த புக்லேருந்து வரக்கு சான்ஸ் இருக்குது. 1 3 மார்க் கேட்குறாங்க, 1 5 மார்க்கு, 1 10 மார்க்கு. நெக்ஸ்ட் வந்து 4th லெசன் எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஏசி. இந்த லெசனில் ஃபஸ்ட் லெசன் மாதிரியே 25 மார்க்ஸ் கேட்குறாங்க. 25 மார்க்ஸில் 4 கொஸ்டின்ஸ் வந்து 1 மார்க் கொஸ்டின் தான் கேட்குறாங்க. அதில் வந்து 2 வந்து புக் பேக்லேருந்து வருது, 2 வந்து இன்சைட் ஆஃப் த புக்லேருந்து வருது. 2 3 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க. ரெண்டுமே நம்ம மோஸ்ட்லி இந்த லெசனில் தியரி கொஸ்டின் தான் கேட்குறாங்க. 1 5 மார்க்கு, 1 10 மார்க்கு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து 5th லெசன் எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ். இந்த லெசன் வந்து மொத்தம் 4th லெசன் மாதிரியே 25 மார்க்ஸ் கொஸ்டின், 4 1 மார்க் கேட்குறாங்க. 2 வந்து புக் பேக்கு, 2 வந்து இன்சைட் ஆஃப் த புக்கு. அதேமாதிரி 2 3 மார்க் கேட்குறாங்க. 1 வந்து தியரி, 1 வந்து ப்ராப்ளமாக இருக்குது. நெக்ஸ்ட் 1 5 மார்க் கேட்குறாங்க, 1 10 மார்க் கேட்குறாங்க. இதெல்லாம் இப்போ பார்த்ததெல்லாம் வந்து வால்யூம் 1 பார்க்கணும். வால்யூம் 1 நான் தரவு பண்ணாது 135 மார்க்ஸ் பக்கம் வாங்கிடலாம். அதில் வால்யூம் 1 நல்லா கான்செப்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வால்யூம் 2 ஃபஸ்ட் லெசன் வந்து அட்டாமிக் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் லெசன் மாதிரியே 25 மார்க்ஸுக்கு கேட்குறாங்க. அதில் வந்து 4 1 மார்க்ஸ் கேட்குறாங்க. அந்த 4 மார்க்ஸில் வந்து 2+2 புக் பேக்கு, 2 வந்து இன்சைட் ஆஃப் த புக்கு. அது மாதிரி 2 3 மார்க்ஸ் கேட்குறாங்க. அதில் வந்து ஒரு தியரி கொஸ்டின், ஒரு ப்ராப்ளம் கேட்பாங்க. 1 5 மார்க்கு, 1 10 மார்க்கு. இந்த லெசன் வந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து கம்பல்சரி ப்ராப்ளம் கொஸ்டின் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 7th லெசன். இந்த 7th லெசன் வந்து டூயல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. இந்த லெசன் வந்து 2 5 மார்க் கேட்குறாங்க. 5 மார்க்குக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் லெசன். செகண்ட் லெசன்லேயும் 2 5 மார்க்ஸ் 10 மார்க் இல்லை, அதே மாதிரி 7th லெசன்லேயும் 2 5 மார்க்ஸ் 10 மார்க் இல்லை. அதனால் இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் 5 மார்க்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இந்த லெசன் ஒரே ஒரு 3 மார்க் மட்டும் தான் கேட்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 8th லெசன் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். ஃபஸ்ட் லெசன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க, அதே மாதிரி 8th லெசன் எந்த ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் பண்ணவே மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் இது. இதில் வந்து அதே மாதிரி 25 மார்க் கேட்குறாங்க. அதில் வந்து 4 1 மார்க்கு, 2 கொஸ்டின் வந்து புக் பேக்லேருந்து வருது, 2 கொஸ்டின் இன்சைட் ஆஃப் த புக்லேருந்து வருது. அதே மாதிரி ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிட்டத்தட்ட ஒரு 60%, அதாவது நடந்த பப்ளிக்கில் 36 பப்ளிக்ஸில் ஒரு 15 to 16 டைம்ஸ் இந்த இதில் கம்பல்சரி ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. அதனால் கம்பல்சரி ப்ராப்ளத்துக்கு வந்து இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லெசன் 10 மார்க் ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த லெசனில் ஒரு 7 10 மார்க் இருக்குது, அந்த 7 10 மார்க் ஈஸியாக ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து 9th லெசன் லாங்கஸ்ட் மார்க்ஸ். மொத்தம் இந்த லெசன் வந்து 30 மார்க்ஸ் கேட்குறாங்க. லாங்கஸ்ட் மார்க் இருக்க லெசன் வந்து இதுதான். இந்த லெசனில் வந்து 3 1 மார்க்ஸ் கேட்குறாங்க, 4 3 மார்க்ஸ் கேட்குறாங்க. 4 3 மார்க்ஸில் வந்து 2 தியரி கொஸ்டின் கேட்குறாங்க, 1 ப்ராப்ளம், 1 டயக்ராம் கொஸ்டின். அதனால் இந்த லெசனில் வந்து 3 மார்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட், நல்லா கான்செப்ட் பண்ணிக்கோங்க. இந்த லெசனில் 1 10 மார்க் வருது. அதுவும் லாஸ்ட் வந்து கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் 10th லெசன். இதுலேருந்து 20 மார்க்ஸ் கொஸ்டின் கேட்குறாங்க. அதில் வந்து 1 10 மார்க்கு, 2 1 மார்க்கு, 1 5 மார்க்கு, 1 3 மார்க்கு. ஆர்டர் வைஸில் கொஸ்டின் செலக்ஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது
எது கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் மார்க் கொடுக்கோ அந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு எழுத ஆரம்பிக்கணும். இப்போ 3 மார்க் வந்து 45 மார்க்ஸ் கொஸ்டின் கேட்குறாங்க, நீங்கள் எடுத்தோன்னா 3 மார்க்ஸ் தான் எழுத ஆரம்பிக்கணும், டிசெண்டிங் ஆர்டரில் வரணும். அதுக்கப்புறம் 10 மார்க்ல வந்து 40 மார்க்ஸ்க்கு வருது. இப்போ 3 மார்க்ஸ் முடிச்சுக்க உடனே 10 மார்க்ஸ் எழுத ஆரம்பிச்சிடணும். அதுக்கப்புறம் 5 மார்க்கு 35 மார்க்ஸ்க்கு வருது, 5 மார்க் எழுதணும். அதுக்கப்புறம் 1 மார்க் வந்து 30 மார்க்ஸ் தான், அதனால் 1 மார்க்ஸ் வந்து 30 கடைசியில் தான் எழுத ஆரம்பிக்கணும். அப்போ என்ன ஆர்டரில் எழுதணும்னா 3 மார்க்ஸு 10 மார்க்ஸு 5 மார்க்ஸு 1 மார்க் இந்த ஆர்டரில் எழுதணும். இப்போ மொத்தம் 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 30 கொஸ்டின்ஸ் எழுத சொல்கிறாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு நிமிஷம் போட்டு 30 x 1 அதாவது 30 மினிட்ஸில் முடிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். 3 மார்க் கொஸ்டின் வந்து 20 x 15 எழுத சொல்கிறாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 3 மினிட்ஸ் போட்டால் 15 × 3 = 45 மினிட்ஸில் இதை நான் முடிக்கணும். 10 மார்க் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 8 × 4 எழுத சொல்கிறாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 12 மினிட்ஸ் போட்டுக்கலாம், டோட்டலாக 48 மினிட்ஸ் வருது. அதேமாதிரி 5 மார்க் வந்து 12 கொஸ்டின் கொடுத்து 7 எழுத சொல்கிறாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 6 மினிட்ஸ் போட்டால் 42 மினிட்ஸ் வருது. இது டோட்டல் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 165 மினிட்ஸ் வருது. அப்போ நம்ம மொத்தம் இருக்கிற 3 ஹவர்ஸில் வந்து 180 மினிட்ஸ், அதில் வந்து 180 மினிட்ஸில் 165 மினிட்ஸ் வந்து நம்ம எழுதுறக்கே செலவு பண்ணிடுறோம். மிச்சம் 15 நிமிஷத்தை வந்து நம்ம கோத்ரூ பண்ணுறதுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.